கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேத வாசிப்பு பகுதிக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னீங்களப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் வேதத்தில் நாங்கள் பிரியமாயிருந்து ஆசையாக இருந்து அதை இரவும் பகலும் தியானிக்க எங்களுக்கு கிருபை தந்து எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், சோதரிக்கிற ராஜா. உங்கள் சமூகத்தில் நாங்கள் பாக்கியவான்களை, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளை காணப்பட உதவி செய்திருங்க. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். உபாகமும் 31 அதிகாரம். பின்னும் மோசே போய் இஸ்ரவேலர் யாவரையும் நோக்கி, இன்று நான் 120 வயதுள்ளவன், இனி நான் போக்கும் வரத்துமாய் இருக்கக்கூடாது. இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோடே சொல்லியிருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். கர்த்தர் அளித்த எமோரியரின் ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்கள் தேசத்திற்கும் செய்தது போலவே அவர்களுக்கும் செய்வார். நான் உங்களுக்கு விதித்த கட்டளைகளின்படி அவர்களுக்கு செய்வதற்கு கர்த்தர் அவர்களை உங்களுக்கு ஒப்பு கொடுப்பார். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்னான். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலங்கொண்டு திடமனதாயிரு. கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை எழுதி அதை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவி புத்திரரான ஆசாரியருக்கும் இஸ்ரவேலுடைய மூப்பர் எல்லாருக்கும் ஒப்புவித்து அவர்களுக்கு கட்டளையிட்டது என்னவென்றால், விடுதலையின் வருஷமாகிய ஒவ்வொரு 7ஆம் வருஷத்தின் முடிவிலே கூடார பண்டிகையில் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் இஸ்ரவேலர் எல்லாரும் அவருடைய சந்நிதியில் சேர்ந்து வந்திருக்கும் போது இந்த நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேட்க அவர்களுக்கு முன்பாக வாசிக்க கடவாய். புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசல்களில் இருக்கும் அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்கும்படிக்கும் அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கும் ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும் என்றான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதோ நீ மரிக்கும் காலம் சமீபித்திருக்கிறது. நான் யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கும்படி அவனை அழைத்து கொண்டு ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து நில்லுங்கள் என்றார். அப்படியே மோசேயும் யோசுவாவும் போய் ஆசரிப்பு கூடாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் கூடாரத்திலே மேகஸ்தம்பத்தில் தரிசனமானார். மேகஸ்தம்பம் கூடார வாசல் மேல் நின்றது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் பிதாக்களோட படுத்து கொள்ளப் போகிறாய். இந்த ஜனங்கள் எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்திலுள்ள அந்நிய தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள். அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். அந்நாளிலே அவர்கள், எங்கள் தேவன் எங்கள் நடுவே இராததினாலே அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள். அவர்கள் வேறு தேவர்களிடத்தில் திரும்பி போய் செய்த சகல தீமைகளின் நிமித்தமும் நான் அந்நாளிலே என் முகத்தை மறைக்கவே மறைப்பேன். இப்பொழுது நீங்கள் இந்த பாட்டை எழுதி கொண்டு இதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்து இந்த பாட்டு எனக்கு சாட்சியாக இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே இருக்கும்படி
இதை அவர்கள் வாயில் வழங்க பண்ணுங்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணின பின்பு அவர்கள் புசித்து திருப்தியாகி கொளுத்து போயிருக்கும் போது அவர்கள் வேறு தேவர்களிடத்தில் திரும்பி அவர்களை சேவித்து எனக்கு கோபம் மூட்டி என் உடன்படிக்கையை மீறுவார்கள். அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும்போது அவர்கள் சந்ததியாரின் வாயில் மறந்து போகாதிருக்கும் இந்த பாட்டே அவர்களுக்கு விரோதமான சாட்சி பகரும். நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணாதிருக்கிற இப்பொழுதே அவர்கள் கொண்டிருக்கும் எண்ணம் இன்னது என்று அறிவேன் என்றார். அன்றைக்கே மோசே அந்த பாட்டை எழுதி அதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்தான். அவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய், நான் உன்னோடு இருப்பேன் என்று கட்டளையிட்டார். மோசே இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் முழுவதையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி முடித்த பின்பு மோசே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியரை நோக்கி, நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்திலே வையுங்கள். அங்கே அது உனக்கு விரோதமான சாட்சியாயிருக்கும். நான் உன் கலக குணத்தையும் உன் கடின கழுத்தையும் அறிந்திருக்கிறேன். இன்று நான் இன்னும் உங்களுடன் உயிரோடு இருக்கையில் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினீர்களே. என் மரணத்திற்கு பின்பு எவ்வளவு அதிகமாய் கலகம் பண்ணுவீர்கள்! உங்கள் கோத்திரங்களில் உள்ள மூப்பர், உங்கள் அதிபதிகள் எல்லாருடைய காதுகளும் கேட்கத்தக்கதாக நான் இந்த வார்த்தைகளை சொல்லவும் அவர்களுக்கு விரோதமாக வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கவும் அவர்களை என்னிடத்தில் கூடி வர செய்யுங்கள். என் மரணத்திற்கு பின்பு நீங்கள் நிச்சயமாய் உங்களை கெடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழியை விட்டு விலகுவீர்கள். ஆகையால் கடைசி நாட்களில் தீங்கு உங்களுக்கு நேரிடும். உங்கள் கை கிரியைகளினாலே கர்த்தரை கோபப்படுத்தும்படிக்கு அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வீர்கள் என்பதை அறிவேன் என்று சொல்லி இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் கேட்க மோசே இந்த பாட்டின் வார்த்தைகளை முடியும் வரையும் சொன்னான். ஆமேன். ரோமர் 6 அதிகாரம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்து உடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயவயங்களை நீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன?
நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களை ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்து நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்து நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். ஆமேன். யாத்திராகமும் 17 பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் மனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசையோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாயிருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என் மேல் கல்லறிய பார்க்கிறார்களே என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரவிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கண்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றான். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடிதன் நிமித்தம் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறிய அடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவுகூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவிகள் கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி
அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். ஆமேன். நாம் ஜபிக்கலாம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது வாசித்த வேத பகுதியிலிருந்து அன்றைக்கு ஒரு மோசே நியாயப்பிரமாணத்தை எழுதி அதை லேவி புத்திரரான ஆசாரியர்களுக்கும் இஸ்ரவேலர் மூப்பருக்கும் எல்லாருக்கும் சொன்ன காரியம், நீங்கள் இந்த நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேட்க அவர்களுக்கு முன்பாக வாசிக்க கடவாய், புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசல்களில் இருக்கும் அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படிக்கும், அவர்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கும் ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும் என்று சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நீர் இந்த வேதாகமத்தை உங்கள் வார்த்தையை நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கிறீங்கப்பா. அன்றைக்கு மோசே சொன்னது போலவே நீர் எங்களுக்கும் இந்த வார்த்தையை தந்திருக்கிறீங்க. நாங்களும் உங்கள் வார்த்தையை கேட்டு அதை இன்னும் வாசித்து அதற்கு பயந்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க, நாங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படுகிற பயத்தினால் நடக்க எங்களுக்கு இன்னும் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் கிருபை தரும்படியாக எங்களை தாழ்த்தி உங்கள் கரத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் கூட பாஸ்தோத்திர ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்கப்பா, நீங்கள் உங்கள் அவயவயங்களை நீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்கள் அவயவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் என்று சொன்னீங்களப்பா. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியே எங்கள் அவயவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கும்போது எங்களுக்கு பரிசுத்தமாகுதல் பலனாக பரிசாக எங்களுக்கு தருகிறீர் ஆண்டவரே. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்திருங்கப்பா. முடிவிலே நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னீங்கப்பா. அப்படியே நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் சரீரங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்க எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.